திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. செகண்ட் எபிசோட் ஃபுல்லாக ஹிந்தி இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு பக்கத்து வீட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு மார்வாரி ஃபேமிலி அவங்க. ஸோ அதனால் அது நார்த் இந்தியன் ஃபேமிலிங்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கும். அது அப்படியே ஹிந்தியிலே தான் வச்சுருக்கோம். அப்புறம் அந்த படம் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் கௌதம் சாரோட பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் கிடாரி பண்ணி முடித்தேன். கிடாரி பண்ணதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஷூட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 60 days மேலே ஆச்சு என்னோடய யூனிட்டுக்கு. இதேமாரி 60 days அவருக்கு ஆகிருக்கும். ஸோ அதான் கேல்குலேட்டிவாக 120 போட முடியாது. ஏன்னா 60 days தான் அதோடய கேல்குலேஷன். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒர்க்காக தான் பண்ணும்போதே தெரிஞ்சது. இந்த இவ்வளோ ஹெவி ரிசப்ஷன், இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு முன்னாடியே எனக்கு அது நல்ல ஒர்க்குங்கிற நம்பி இறங்கினேன். இப்போ டிடிஎஸ்னு ஒன்று வருதுங்க. முதல்ல டிடிஎஸ் வரும்போது டால்பி சவுண்ட்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு குருதிப்புணலில் வந்தது. குருதிப்புணல் மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அது கரெக்டாக இருந்தது. ஹாய், திஸ் இஸ் பிரசாத் முருகேசன், ஃபிலிம் டைரக்டர். திஸ் இஸ் டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஓகே, அப்போ நீங்கள் 11 படம் எடுத்ததாக சொல்கிறீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இது மொத்தமாக ஷூட் பண்ணி முடிக்கிறது? ஷூட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 60 days மேலே ஆச்சு என்னோடய யூனிட்டுக்கு. இதேமாரி 60 days அவருக்கு ஆகிடுக்கும். ஸோ அதான் கேல்குலேட்டிவாக 120 போட முடியாது. ஏன்னா 60 days தான் அதோட கேல்குலேஷன். ஏன்னா 60 days பேரலல் யூனிட்டில் நடக்கும். ஸோ நான் ஒரு செட்டில் நடத்திட்டு இருப்பேன், அவர் ஒரு செட்டில் நடத்திட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த சீரீஸ் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதுனால இவ்வளோ ஸ்பீடில் முடித்தோம். இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும். காரணம் லொக்கேஷன் அதிகம், அப்புறம் ஆர்டிஸ்ட் அதிகம். எல்லாருக்குமே வேறு வேறு ஆர்டிஸ்ட்டு, அவங்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணி பண்ணுறதுங்கிறதுல ரொம்ப ஹியூஜ் ப்ராஜெக்ட் இது. அந்த ப்ராஜெக்ட்டை இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடிஞ்சது காரணம் அவர் கௌதம் சார் மாதிரியான சீனியர் டைரக்டரும் எனக்கு நல்ல ஒரு டெக்னீஷியன் டீமும் அமைஞ்சாங்க. எல்லாரோட ஹெல்ப்போடு தான் இதை பண்ணி முடித்தோம். இப்போ நீங்கள் பேரலாக தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் அப்படின்ற பழக்கம் வந்து அதிகமாக தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது அவசியமாக இருக்கும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு. படத்தை பொறுத்து இருக்குது. படம் வந்து இப்போது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரியான படத்துக்கு வந்து இப்படி யூனிட்லாம் பிரிக்கிறாங்க. பட் பொதுவாக ஃபீச்சர் ஃபிலிமில் அப்படி யூனிட்டை பிரிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக, அது வந்து குவாலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கான வேலையாக இருக்கும். இதில் வந்து இருந்தது ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல இல்லை, பேரலல் யூனிட். பேரலல் யூனிட்ஸு ரெண்டு. இங்கே சாக்ரட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எடுத்தாங்க. அனுராக் காஷ்யப்பும் விக்ரமாதித்ய மோத்வானியும் சேர்ந்து தான் எடுத்தாங்க. அவர் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இருப்பார், இவர் ஒரு போர்ஷன் எடுப்பார். ஸோ இது ஒரு ஓவியத்தை ரெண்டு ஓவியர்கள் சேர்ந்து ஒரு பட ஆளுக்கு ஒரு பக்கத்துலேருந்து வரைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி. ஸோ அதனால் இது வந்து டோட்டலாக வேறு. ஆனால் ஏற்கனவே இருந்த ஓவியத்துக்கு ஒரு ஆள் அங்கே தனியாக பாலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஃபீச்சர் ஃபிலிம் எப்படின்னா பெரும்பாலும் ஒரு டேரக்டர் பேஸ் பண்ணால் தான் நீங்கள் கதையை பார்க்க முடியும் 2.5 hours. ஸோ அதனால் அதில் வந்து சான்சஸ் கம்மி. இப்படி ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வச்சா அதோடய குவாலிட்டி இருக்கிறதுக்கு. இது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டே கிடையாது, ரெண்டு யூனிட். அங்கே இது எம்எக்ஸ் பிளேயர் ஆர்கனைஸ் பண்ணும். ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக இருந்து எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற இதுவுமே அப்படி தான் இருக்கும். அப்போது ஜிவிஎம் சாரோட யூனிட் ஒன்று, பிரசாத் முருகேசன் செட் என்னென்ன. ஸோ இந்த ரெண்டு செட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இது ரெண்டு செட்டில் ஷூட் நடந்துகிட்டே இருக்குது, ரெண்டு பேரலில் டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அது படத்துக்கு இது எவ்வளோ தூரத்துக்கு பொருந்தி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. இன்னொருத்தர் வந்து எடுக்கிறாரு, இப்போ நீங்களும் எடுக்கிறீங்க. அந்த ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும்ல, விஷுவல் யூனிஃபார்மிட்டி, கலர் யூனிஃபார்மிட்டி, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போனீங்களா இல்லை அப்படி? அது எப்படி ஒர்க் பண்ணிங்க போகும்போது? இல்லை, ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். பட் எல்லாமே எக்ஸாக்டாக டிஸ்கஸ் பண்ணோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்படிலாம் பண்ணவும் முடியல, டைம் இல்லை. உண்மையான டைம் இல்லை. நாங்கள் ஒன்ஸ் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனே ஷூட் போய் ஆகணும், ஆர்டிஸ்ட் டேட் வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் அதை மீறி எப்படி அந்த யூனிஃபார்மிட்டி வந்ததுன்னா, இந்த ரெண்டுக்கும் காமனான சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ டோனல் டிஃப்ரென்ஸ் வரா முடியாத அளவுக்கு இருக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் காஸ்ட்யூம். இது ரெண்டுமே ரெண்டு யூனிட்டுக்குமே ஒரே டிசைனர் தான். காஸ்ட்யூம் டிசைனர் வந்து ஏகாலக்காணி அவங்க பண்ணாங்க. அவங்க நிறைய இந்தியன் ஃபிலிம்ஸில் முக்கியமான ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் இன் இந்தியா. மணிசாரோட எல்லா படத்துக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க ஏகாலக்காணி தான் இதுக்கு டிசைன் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க வந்து டிசைன்ஸ் எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நாங்கள் டிசைன் பண்ணிட்டதுனால காஸ்ட்யூம்ஸ் உள்ள இருக்கிற அந்த சிங்க் வந்து ஒன்றா வந்துருச்சு. அதேமாதிரி ஆர்ட் டைரக்டர் ஒரே ஆர்ட் டைரக்டர், குமார்னு ஒருத்தர் தான் ஆர்ட் டைரக்டர் இருக்குது. குமார் வந்து ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு, ராம்சாரோட படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த படம், இந்த ஃபீச்சர், இந்த வெப்சீரிஸ் பண்ணும்போது இது ஒரு பிக்கஸ்ட் ஷோ தான் அவருக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரியாக நிறைய டைம் இருக்குது, நிறைய பேரோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதெல்லாத்தையும் ரெடி பண்ணணுங்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டைரக்டர். அவர் ரெண்டுக்கும் ஆர்டிஸ்டன்ஸ், தனித்தனி ஆர்டிஸ்டன்ஸ் வச்சுருப்பார். அவர் ஒரு ரெண்டு செட்டுக்கும் மாற்றி வந்துட்டுருப்பார். ரெண்டையும் இது பண்ணிடுவார். ஸ்கெச்சஸ் இங்கே கூட டிஸ்கஸ் பண்ணிடுவார். ஸோ இதை பண்ணிவிட்டு அவர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால டோனல் டிஃப்ரென்ஸ் வராது. சினிமாட்டோகிராஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேக்கிங்கில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அது வந்து தற்செயலாக எப்படி அமைஞ்சோன்னா, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்காமலே ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அதுக்கு பேஸான இன்னொரு முக்கியமான மூணாவது காரணம், ஸ்கிரிப்ட். ஒரே ஸ்கிரிப்டை தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பேர் படித்தாலும் ஸ்கிரிப்டை சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, அந்த திரைக்கதையை நீங்களும் ஒரே சிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, நானும் ஒரே சிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம ரெண்டு பேரும் மேக்கிங் ஒரே மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி தான் உருவாச்சு.
இப்போ வந்து ஸ்கிரிப்டை பற்றி சொன்னீங்க, ஒரு புக்கை நாவல் பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் நாவல் படிச்சிங்களா, அதுலேருந்து எந்த அளவுக்கு எல்லாமே எடுக்க முடிஞ்சது இல்லை இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு? இல்லை இம்பார்ட்டன்ட், அது நாவல் வந்து கொஞ்சமாக ஒரு ரொம்ப ஒரு அவுட்டர் ஸ்கெட்ச் தான் கொடுத்துச்சு. பட் நல்ல நாவல், அது ரொம்ப நல்ல நாவல். பட் அது அந்த நாவல் ஒரு வடிவத்தில் நின்னதை வெப்சீரிஸாக விரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாமே ரேஷ்மா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி விரிச்சிருக்கீங்க? கான்ட்ராக்ட் பண்ணல. ஆ, கான்ட்ராக்ட் பண்ணல, விரிச்சிருக்கோம். ஏன்னா அந்த நாவல் ஒரு ஒரு டைம் லைனை ஃபாஸ்ட்டாக க்ராஸ் பண்ணுது, நாங்கள் அந்த டைம் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எமோஷனலாக உள்ளே போகணுங்கிறதுனால எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அதை அதனால தான் அது புக்கோட கதை அப்படியே இல்லை, அதை பேஸ் பண்ணி இவங்க தனியாக பண்ணுறாங்க. ஸோ அதோட கேரக்டர் ஸ்கெட்சு அதோட விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க அதை டெவலப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ணாங்க. அது அஃப்கோர்ஸ் நானும் கௌதம் சாரும் அதில் அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் ஸ்கிரிப்ட் ஒரு டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் உட்காந்தோம், ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி செகண்ட் டிராஃப்ட் எடுத்தோம், அதுலேருந்து ஷூட்டிங்க்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து டயலாக்ஸ், இது ஒரு மல்டிலிங்குவல் சப்ஜெக்ட், இது ஒரிஜினலாக டயலாக்ஸ் எந்த மொழியில் எழுதப்பட்டது, அதில் நீங்களும் கௌதம் சார் எப்படி தமிழில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணீங்க டயலாக்ஸ்? இங்கிலீஷ் தான், இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் அது, ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருந்தது. அதை வந்து தமிழில் நான் பெரும்பாலான தமிழ் டயலாக்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன். ஓவராலாக அதில் எல்லா இதுலேயுமே கரெக்ஷன்ஸ் இது பண்ணிட்டோம். கௌதம் சார் அவரோட சீன் எடுக்கும்போது மேக்ஸிமம் தமிழ் டயலாக்ஸ் அவருக்கும் எழுதி லெவனுக்கும் அனுப்பியிருப்பேன். ஆனால் அவரோட சில இது அவரோட ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்குது, அவருக்குன்னு ஒன்று ஒரு டைலாக் டெலிவரி இருக்குது, அவருக்கு அது சில விஷயங்கள் வேணும் அப்படிங்கும்போது அவரும் கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதில் ரைட்டிங் கிரெடிட்ஸுங்கிறத நாங்கள் அஃபிஷியலாக எடுத்துக்கிறது இல்லை, அது வேணும் வேணான்னு நினச்சிருந்தோம். ஏன்னா இங்கிலீஷில் எல்லாமே கிளியராக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் பார்க்குற நல்ல டைலாக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருந்தது, அதை தமிழ் படுத்தின வேலை தான் நாங்கள் செஞ்சோம். அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான், அதனால் அதில் கம்ப்ளீட்டாக அதை க்ரியேட்டிவாக எழுதுனது வந்து ரேஷ்மா கட்டால் தான் எழுதுனாங்க. அதனால் அவங்க எழுதின ஸ்கிரிப்டை தான் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம், எங்களோட வசதிக்கு தான் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே எல்லா லாங்குவேஜும் ஷூட் பண்ணிங்களா? இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு லாங்குவேஜ்? எல்லா லாங்குவேஜ் அசிஸ்டஸ் எல்லா லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா இது வந்து மல்டிலிங்குவல்னா எந்த எந்த மாதிரினா டப்டு, மற்றதெல்லாம் டப்டு வெர்ஷன்ஸ். இந்த கதைக்குள்ளே ஒரு தேர்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடக்கும், கேரளாவில் தான் அந்த ஷூட்டிங் நடக்கும். ஸோ அங்கே அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க மலையாளத்தில் பேசிப்பாங்க, ஸோ அதெல்லாமே மலையாளத்தில் அப்படியே இருக்கும். சிக்ஸ்த் எபிசோடில் ஒரு இதில் தெலுங்கு ஷூட்டிங் நடக்கும், ஸோ தெலுங்குவில் இருக்கிறவங்க தெலுங்குவில் பேசுகிறாங்க, தெலுங்கு அப்படியே தான் வச்சுருந்தோம். அதுக்கு சில சில அந்த ரைட்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் வச்சுருந்தோம், டிரான்ஸ்லேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டோம், பண்ணி அதை சரியான முறையில் வர அளவுக்கு அந்த டீமோட ஆளுங்களுக்கு கூட வச்சுக்கிட்டு அப்படி எடுத்தோம். செகண்ட் எபிசோட் ஃபுல்லாக ஹிந்தி இருக்குது, ஏன்னா ஒரு ஒரு பக்கத்து வீட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு மார்வாரி ஃபேமிலி அவங்க, ஸோ அதனால் அது நார்த் இந்தியன் ஃபேமிலிங்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கும், அது அப்படியே ஹிந்தியில் தான் வச்சுருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனில் தான் பார்க்கலாம். ஒரிஜினல் வெர்ஷன் வந்து தமிழ் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும். நீங்கள் மேக் பிளேயருக்குள்ளே போனீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் ஒன்று இருக்கும், மீதியெல்லாம் டப்டு வெர்ஷன் இருக்கும். இப்போ மொழி எங்களுக்கு புரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க டப்டு வெர்ஷன் எடுக்கலாம். பட் மோஸ்ட்லி நாங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது ஒரிஜினல் வெர்ஷன் எல்லோரும் பாருங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா சப்டைட்டில்ஸ் இருக்குது, ஆப்வியஸாக உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்க சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் குவீன்லேருந்து வெளில வந்துட்டு உங்களை பற்றி பேசுவோம். நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க, உங்களோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து கோவில்பட்டி என்னோடய சொந்த ஊர், அது ஒரு சின்ன ஊர், ஒரு கம்பேரிட்டிவ்லி சென்னை மாதிரி இல்லாமல் ஒரு சிற்றூர். அது அதில் நாங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வரணுங்கிறதுனால வந்தேன். வந்தப்போ முதல்ல வேறு சில சின்ன சின்ன வேலைகள், அதாவது ரைட்டிங் சைடில் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒர்க் பண்ணிவிட்டு ஆயர் ஃபிலிம்ஸ், அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு வசந்தபாலன் சார்ட்ட ஒர்க் ஜாயின் பண்ணேன். அவர்கிட்ட எனக்கு கண்டினியூஸாக ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் நான். அந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்காடி திரு அரவான், அதில் காவிய தலைவர்கள் இல்லை அதில், ஆனால் காவிய தலைவர்லாம் நாங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணோம் முன்னாடி, ரொம்ப முன்னாடியே பண்ண ஸ்கிரிப்ட், பண்ண முன்னாடியே பண்ண ஐடியா தான் அது. பாலன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட நாட் ஓன்லி சினிமாவோட குரு மட்டும் இல்லை, வசந்தபாலன் அவர் வந்து ரொம்ப இதில் மட்டும் இல்லாமல் அவர் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ரோல் அவருக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பர்சனலாகவும் என்னோடய எல்லா விஷயத்துலேயும் அவர் அப்படி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுங்கிற மாதிரி மட்டும் இருக்காது அவரோட இதில், ஒரு ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணுவார். நாங்கள் அவரோட ஃபேமிலியிலேயே ஒரு குருகுல வாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். அவரோட வீட்லேயே இருந்த மாதிரி இருந்து ஒன்றாவே இருந்து அப்படி ட்ராவல் பண்ணோம். எங்களையுமே அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை முடிச்சுட்டு நான் தனியாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தப்போமும் அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் என்னோடய எல்லா ஸ்டெப்ஸும் அவருக்கு தெரியும். அது சரியான முடிவை பார்த்து பண்ணுறா, அது பண்ணுறான்னு சொல்லி கேட்குற அளவுக்கான அக்கறையோடையும் அந்த அன்போடையும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன இப்போ நம்ம பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனாலலாம் இல்லாமல் இப்போ குயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா பார்த்து பண்ணு, கவனமாக பண்ணு, நல்லா பண்ணணும், ஒரு பெரிய டைரக்டரோட பண்ணுறேன், ஸோ அதனால் அந்த கவனம் இருக்கட்டும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பார்த்து பார்த்து எல்லாமே சொல்கிற ஒரு ஆள் அவர்.
அப்படி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் கிடாரி பண்ணேன். கிடாரி பண்ணி அப்போ நடுவில் தான் அந்த ராஜதந்திரம் படம் வந்து ஒர்க் பண்ணேன். அது என்னோடய ஃப்ரெண்டு அந்த ப்ரொடியூசர். ஸோ ஆப்வியஸாக அவரோட பட அவரோட கம்பெனிக்கு கதை சொல்ல போய் அவரோட ஃப்ரெண்டானேன். அப்புறம் அந்த படம் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் கௌதம் சாரோட பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் கிடாரி பண்ணி முடித்தேன். கிடாரி பண்ணதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ்லேயே சினிமாவில் இருக்கிறவங்க, படம் பார்த்துட்டு பேசினவங்க, நிறைய டைரக்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கும் அவங்க எல்லாருமே அவங்களோட கைடன்ஸ்லாம் இருக்குன்னு தான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு பொதுவாக வந்து போட்டி அது இருக்குது, அப்புறம் வந்து கொலீக்ஸாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எனக்கு நான் லைஃப்பில் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருந்தாங்க, இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க எல்லாருமே உண்மையான அக்கறையோடு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லாமல் உண்மையான அக்கறையோடு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கேட் பண்ணுறதா தான் நான் உணர்கிறேன். பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே அந்த கௌதம் சார் உட்பட நிறைய பேர், நிறைய ஃபெலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், என்னோடய சீனியர்ஸ், அவங்க எல்லாருமே ரொம்ப இன்னமும் நல்ல ரிலேஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கிடாரி முடித்ததுக்கப்புறமும் நிதானமாக பண்ணணுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டைம்ங்கிற ஒரு இடத்துல வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு திரும்பி பார்த்தா சரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாக தான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ரைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்கிரிப்டாக ரெடியாக இருக்குது. அதெல்லாமே அடுத்தடுத்து ஷூட் பண்ணலான்ங்கிற ஐடியா இருக்குது. பட் அதுவுமே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த இன்றைக்கி எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதா எல்லாத்தையும் செக் பண்ணி அப்போ எழுதும்போது நமக்கு ஒரு ஹை வரும், அந்த ஹை மேக்கிங்லேயும் வரணும். ஸோ அது எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டீம் கிடைக்குதா எல்லாத்தையும் பொறுத்து தான் அதை அடுத்தடுத்து இயங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிதானம் இருக்கிறதுனால அப்படி பண்ணோம். ஸோ எனக்கு கிடாரிக்கு அப்புறம் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தேன். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒர்க்காக தான் பண்ணும்போதே தெரிஞ்சது. இந்த இவ்வளோ ஹெவி ரிசப்ஷன், இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு முன்னாடியே எனக்கு அது நல்ல ஒர்க்குங்கிற நம்பி இறங்கினேன். அது அகைன் அதுக்கான ரிவார்டு கிடைச்சிது. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நிதானமாக தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் கூட இந்த இது டைரக்ட் பண்ண கௌதம் சார் வந்து எப்பவுமே பிளேட் ஃபுல்லாக வச்சுருப்பாரு, டைரக்ஷன் சரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருப்பாரு. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? நீங்கள் பார்த்து நீங்கள் க்ளோஸாக இருந்து பார்த்துருப்பீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அந்த விஷயங்கள்லாம். ஆமாம், அவர் இல்லை அவர் கௌதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒன் பை ஒன் பண்ணுறது என்னோடய ஸ்டைல் அப்படின்னா அவரோட ஸ்டைல் இதில் பண்ண முடியும். கௌதம் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட எனர்ஜி தான், அந்த எனர்ஜி தான் அவரை அப்படி ஹோல்ட் பண்ணுது. இவ்வளவு பண்ணுறாரு ஆனால் எந்த வேலைகளும் செஞ்சாலும் ரொம்ப சின்சியராக செய்வார். ஸோ அதுதான் கௌதம் சார் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ஒரு மொமெண்ட்டுக்கு வராரு, இப்போ இந்த மொமெண்ட்டில் திடீர்னு அவங்களை இறக்கி இப்படி ஒரு ஷார்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஷார்ட்டை ரொம்ப சின்சியராக எடுப்பார். ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நான் கௌதம் சார் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு தடவை மைண்டில் வந்துருச்சுன்னா அன்லேர்ன் பண்ண முடியாது. ஸோ கௌதம் சார் வந்து ஒரு நல்ல டைரக்டர், சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், நீச்சல் பழகிற மாதிரி தான். நீங்கள் வளவே முடியாது. நீங்கள் திரைக்கதை ஒரு திரைக்கதை படிச்சிங்கன்னா இது எப்படி தான் மேக் பண்ணணும், உங்கள் மைண்டில் கிளியர் விஷுவல்ஸ் வந்துடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் அன்லேர்ன் பண்ணவே முடியாது, இன்ஸ்டிங்டிவாக போய் சேர்ந்துடும். ரைட்டிங் கூட ப்ராக்டிஸில் இருந்தால் தான் வரும். ப்ராக்டிஸில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரைட்டிங் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ஃபில்ம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் அந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் பார்க்குற லைஃப்பில் பார்க்குற எல்லாமே அப்படி தானே இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, விஷுவல் பார்க்குறீங்க, இப்படி ஒருத்தன் நடக்கிறான், இப்படி ஒருத்தன் போகிறான், இது எல்லாத்தையும் உங்களுக்கு அதுக்கான இதோட பார்க்க முடியும். சவுண்டை கேட்குறீங்க, இந்த சவுண்ட் இப்படி வருது இப்படி வருதுன்னு. ஸோ கிட்டத்தட்ட அது உள்ள ஊர்ன மாதிரி தான். கௌதம் சாரை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அதுக்கு பயங்கரமாக அவருக்கு நல்லா இருக்குது. அவர் இன்னும் நிறைய ஜேர்னர்லாம் ட்ரை பண்ண போகிறார் அப்படி தான் நான் அட்லீஸ்ட் அவர் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியுது. ஏன்னா அவர்கிட்ட இந்த இதுக்கே கேட்டாங்க, நீங்கள் உங்களோட ஜேர்னரில் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் கம் ஒரு லைஃப் பயோபிக்கோ இல்லை இந்த மாதிரி இது நீங்கள் பண்ணது இல்லையே, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, இப்படி ஏன் இந்த முடிவையாக எடுத்தீங்கன்னு கேட்டார். உண்மை என்னென்னா அவர் எல்லா வகையான ஜேர்னரையும் ட்ரை பண்ணி பார்க்குற ஓப்பன் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ ஓப்பன் மைண்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் அவர். இன்ஃபேக்ட் ஆக்டிங்லேயோ இல்லை இதுலேயோ எல்லாத்துலேயுமே ஓப்பனாக போகிற ஒரு ஆள், டப்பிங்கில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து அவரோட ஃபுல் எனர்ஜியோடு ஒன்று பண்ணணும், கமிட்மெண்ட்டோட பண்ணணும், அதுதான் பெஸ்ட்டு ஆர்ட் ஃபார்ம்னு நம்புகிறாரு. அதை இன்னும் அவர் நிறைய பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பண்ணுவார் அவர். இந்த 60 டேஸ் சொன்னீங்களே, எந்த பீரியடில் ஷூட் பண்ணீங்க? லாஸ்ட் டிசம்பரில் ஷூட் ஆரம்பித்தோம். ஓகே, டிசம்பர் 5 ஷூட் ஆரம்பிச்சு ஒரு பீரியடில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் டேட் இதில் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்க கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கிறது. டேஸ் கம்மி பட் ஒரு டென்யூர் ஜாஸ்தி, ஏன்னா ரம்யா மேம் இருக்காங்கன்னா அவங்க தெலுங்கு படத்துக்கு போயிடுவாங்க, போயிட்டு அவங்க வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களோட சில கண்டினியூட்டிலாம் வரணும். அப்போ அதுக்கு ஒரு 5 டேஸ் 10 டேஸ் வெயிட் பண்ணி கரெக்டாக ஷூட் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாமே பண்ணுறதுனால இதில் இருந்தது. ஸோ அதனால் லாஸ்ட் டிசம்பர் ஆரம்பித்து அந்த ஷூட்டை ஒரு பாதி வரைக்கும் பண்ணோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கு போச்சு.
11 எபிசோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது பெரிய வேலை. டப்பிங் இது அத்தனை பேருக்கும் எடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் முடித்து சிஜி எல்லாத்தையும் பண்ணி வரணுங்கிறதுனால அது ஒரு டைம் எடுத்தது. பட் இந்த 11 எபிசோட்ஸ் 1 இயருங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் பீரியடுன்னு நம்புகிறேன். அந்த ஃபாஸ்ட் பீரியட் முடிஞ்சது காரணம் எம்எக்ஸ் பிளேயர், அவங்க அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க, அதனால் இது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது. இப்போ நடுவில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, இப்போ ஒரு படம் எடுக்கும்போது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சவுண்டு கொடுப்போம், நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் நிறைய பேர் ஃபோனில் கூட பார்ப்பாங்க, அந்த ஒரு ஒரு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் வந்து சவுண்ட் டிசைன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்களா, வேறு ஏதாவது வேறு மாதிரி அதை ட்ரை பண்ணுவாங்க? இல்லை வேறு மாதிரின்னு இல்லை, இப்போ நீங்கள் அந்த கதைக்கு கரெக்டான ஃபஸ்ட்டு சவுண்ட் டிசைனை வந்து எப்போவுமே டெக்னிக்கை ஒன்று காமிக்கிறதுக்காக, ஒன்று டெக்னிக் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒன்று பண்ண முடியாது, அது வந்து அந்த கதைக்கு ஆப்டாக இருக்கணும். இப்போ டிடிஎஸ்னு ஒன்று வருதுங்க, முதல்ல டிடிஎஸ் வரும்போது டால்பி சவுண்ட்ஸ் வந்துச்சு, ஃபஸ்ட்டு குருதிப்புணலில் வந்தது. குருதிப்புணல் மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அது கரெக்டாக இருந்தது. இப்போது சேலைக்கு அது ஒரு மகளிர் மட்டுமில் பயன்படுத்துகிறேன், பழைய மகளிர் மட்டுமில் அதில் பயன்படுத்துகிறாலோ, மைக்கேல் மதன காமராஜனில் டால்பி இருக்குனாலோ, டால்பிக்கும் அந்த ரோலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு, நீங்கள் அதை இது பண்ண முடியாது, இன்ஃபர் பண்ண முடியாது. அப்போ கமல் சார் சரியான ரோல் வரும்போது தான், சரியான அதுக்கான இந்த பிளேட்டுக்கு தான் அதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் அவர் பிளெண்ட் பண்ணுறாரு. குருதிப்புணல் மாதிரியான ஒரு படத்துக்கு டால்பி மாதிரியான ஒரு சவுண்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எடிட்டிங்னா, சில மகாநதி மாதிரியான ஒரு ஸ்பேன் இருக்கிற ஒரு படத்துக்கு தான் ஆவிட் இன்ட்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த டெக்னிக்கு தான் நீங்கள் வந்து, அந்த டெக்னிக்குக்காக ஒரு படம் பண்ண முடியாது. உங்கள் கதைக்கும் உங்கள் பிளேட்டுக்கும் சம்மந்தமான இது இருக்கக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆப்டாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த வகையில் சவுண்டை பொறுத்தவரைக்கும் கதைக்கு எது ஆப்டாக இருக்கோ அப்படி தான் நாங்கள் பண்ணோம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் கேட்ட மாதிரி இது மொபைலில் பார்க்குறாங்க இது பார்க்குறாங்கங்கிறதுக்காக நாங்கள் அதை கம்மியாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்யூனாக ஒர்க்கு வந்து எப்போவுமே பெர்ஃபெக்டான சவுண்ட் சிஸ்டத்தில் கேட்குறாங்கங்கிற மைண்ட் செட்டில் நாங்கள் ஒன்று பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இதை கேட்டாலும் அதில் மிஸ் ஆகக்கூடாத அளவுக்கு இருக்கும். ஸோ லீஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரெண்டுக்கும் இடையில தான் அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஒன்று பண்ணுவோம் சவுண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி தான் இதுலேயும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதுக்குன்னு பிரத்யேகமாக அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, நல்லா பண்ணணும். இன்ஃபேக்ட் இதில் கவனமாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு க்ளோஸில் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டில் எல்லா டிஃப்ரென்ஸும் தெரியும், கண்டினியூட்டி மிஸ்டேக் தெரியும். ஸோ சினிமாவோட பயங்கர ஜாஸ்தி கவனம் இதுக்கு தான் தேவை. பேக் போய் பார்க்கலாம், பேக் போய் இப்போ நீங்கள் 5 செகண்ட்ஸ் பின்னாடி போய் பார்த்துருவீங்க, பார்த்தா ஆமாம் இதில் இந்த இவர் கையில் இது இருந்தது இதில் இல்லை அப்படின்னு உடனே இமீடியட்டாக போட்டுருவீங்க ஆன்லைனில். ஸோ அதனால் அதுக்கு கவனமாக தானே இருக்கணும். சவுண்ட் இருக்குன்னா பின்னாடி ஒரு பஸ்ஸு போதுக்கு சவுண்டே இல்லைன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக எல்லாமே கவனமாக தான் அதை எஃபெக்ட்ஸ் பண்ணணும், இது பண்ணணும். ஸோ அப்படி தான் இதுலேயுமே பண்ணியிருக்கிறோம். இன்னும் கவனத்தோடு தான் எல்லா வெப்சீரிஸும் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வெப்சீரிஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சீரிஸ் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு, இது உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸை டக்குன்னு ஏதாவது மாற்றிருக்கா? இல்லை ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறேன், அடுத்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து தான் வெப்சீரிஸில் சீசன் 2 கேட்டிருக்காங்க, குயின் சீசன் 2 அடுத்து பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான எம்எக்ஸ் பிளேயர், அதுக்கான நாவலில் அதுக்கான இடம் ஸ்டோரி இருந்திருக்கா? இல்லை, சில இது டெவலப் பண்ணி தான் எழுதுகிறோம். இது ஐடியாவாக இருந்தது எங்களுக்கு. இந்த இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு மூடில் போகும். பட் ஸ்கிரிப்டாக அதுக்கெல்லாம் எல்லா ஐடியாவும் இருக்குது. என்னென்னா இதோட ரைட்டிங் ப்ராசஸ்ங்கிறது திருப்பி அகைன் ரேஷ்மா கட்டால தான் எழுத போகிறாங்க. அவங்க எழுதுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அந்த எழுதுகிற டைமை நாங்கள் எந்த வித ப்ரெஷரும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எம்எக்ஸ் பிளேயர்லையும் கேட்டுக்கிட்டோம். அவங்களும் அதுக்கு ஓப்பனாக தான் இருக்கிறாங்க. எம்எக்ஸ் பிளேயர் வந்து வெறும் ப்ரொடியூசராக இல்லாமல் க்ரியேட்டிவாக அதை நல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர். அவங்க நம்ம க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர்ஸாக தான் அவங்க இருந்தாங்க. அதனால் இப்போது அடுத்து கொடுக்க போகிற ரைட்டிங்க்கும் டைம் லிமிட்லாம் இல்லை. அவங்க எப்போ எழுதி முடிக்கிறாங்களோ அப்போ தான். பட் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த சின்ன சின்ன குயினோட தெலுங்கு வெர்ஷன் வரணும், இது வரணும், அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் ஃப்ளெஜாக ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தவங்க பண்ணுறதுக்குள்ளே நாங்களும் ஒரு ஃபியூச்சர் ஃப்ரேம் முடிச்சுருக்குறோம். கௌதம் சாரும் அவர் கையில் இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸை முடிச்சுட்டு அதை பண்ணுவார். ஸோ அப்படி தான் பிளான். உங்கள் அடுத்த படம் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி படம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடாரிலேருந்து மாறுபட்டு பண்ணணுங்கிற நோக்கத்துக்காகலாம் கம்பல் பண்ணலை. பட்டு ஒவ்வொரு நேரமும் இந்த கதை நம்ம சொல்லணும்னு தோணும். அப்படி ஒரு லவ் ஸ்டோரி, அது அந்த லவ் ஸ்டோரியை சொல்லணும்னு தோணுச்சு. அது சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிறது தோணுச்சு. லவ் ஸ்டோரி வந்து ஒவ்வொருத்தர் டீல் பண்ணால் ஒன்று வரும். ஒரு படம் இருக்குது, வினை தாண்டி ஒரு வாயா எடுக்கிறது அதே பாயிண்டில் தான், அதே த்ரிஷா மேடத்தை வச்சு தான் 96 பண்ணாங்க. அது வேறு ஒரு கதை, வேறு ஒரு ஸ்டைல். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போதும் ஒவ்வொரு காதல் கதையிலையும் ஒவ்வொரு பிரத்யேகமான ஒரு எமோஷன் இருக்கும், அவங்களோட கனெக்டிங் பாயிண்ட் வேறையாக இருக்கும். அப்படி நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் என்னோட பார்த்த ஒரு சில சம்பவங்களை வச்சு ஒரு காதல் கதை எழுதியிருக்கிறேன். அதோடய ஃபைனல் ரைட்டிங் ஒர்க்கில் இருக்கேன். அது முடிஞ்சதும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யர் டைம், தேங்க்ஸ் ஃபார் குயின், தேங்க்யூ தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த படத்துக்கு, அடுத்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அண்ட் குயின் பார்ட் டூ அவளுடன் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.